ஆகுறதுல ஆக முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டஞ்சனுக்கு போனோம் மாஸ்டர் எல்லாத்தையும் நம்ம கொல்லணும் இந்த சைடு அங்க இருக்கிற ஒரு பர்சனும் பயங்கரமா மாஸ்டரை வெட்டி போடுறான் என்னாலையும் இது பண்ண முடியும் ஈவன் என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியலனாலும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த அகாடமியில ஒரு டீச்சரும் எப்படி மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணும் அதை பத்தி சொல்லின்னு இருக்காரு அந்த டீச்சரோட பேரு எட்வர்ட் டீச்சரும் அங்க வில்ல கூப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனா வில்ல கண்டுக்கிற மாதிரியே இல்ல ஏ வில் உன்னதான் ஆஹ் சொல்லுங்க நான் கவனிக்கிறேன் என்ன பண்ணனும் ஒன்னும் இல்ல நான் சொன்னதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டு திரும்பவும் வா நான் திரும்ப பண்ணுமா இதை இதுக்கப்புறம் அவன் அங்கே போறான் அங்கே போனதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்றாரு அங்க ஒரு மாதிரி வில்ல முழிச்சுன்னு இருக்கான் என்ன ஆச்சு வில் இது வந்து எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் தான் நீ வேற என்ன பண்ண போறேன்னா கேட்டலிஸ்ட வச்சு மேனிப்புலேட் பண்ண அந்த ஃபயரை அங்க வில்லும் ட்ரை பண்றான் வந்துரு ஃபயர் இருந்தாலும் அங்க ஒண்ணுமே வரலையா இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அமைதி அமைதி எல்லாருமே அமைதியா இருங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம அகாடமில இந்த மாதிரி ஸ்டூடெண்டும் இருக்காங்கன்னு ஏன்னா ஒரு சாதனமான ரூடிமென்ட்ரி ஸ்பெல் அத கூட இவனால பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆனா என்ன பண்றது உன்ன மாதிரி ஒரு லேர்னர் கிட்ட நான் எப்படி என்ன எதிர்பார்க்குறது ஏன்னா தியரி எல்லாமே நீ ஆசமா பண்ற இருந்தாலும் உன்கிட்ட எந்த விதமான எபிலிட்டியுமே இல்ல இதை வந்து என்னால நம்பவே முடியல நீ எவ்வளவு ஹோப்லெஸ் ஆனா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பையனும் அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்றானா அந்த டேபிள் மேல இருக்கிற விஷயம் அப்படி எரிய ஆரம்பிக்குது அவங்க டீச்சரும் கடுப்பா வராரு நான் வந்து உன்கிட்ட சொன்ன நான் இதை பண்ண சொல்லி எதுக்கு இதை நீயா பர்ஃபார்ம் பண்ற நான் எதுவும் சொல்லாம இல்லையே ஷி ஆன் ஆல் ஸ்டார் வில்லங்க மேஜிக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஸோ அதனாலதான் அவனுக்கு பதில் நான் பண்ணேன் சரி ஏதோ ஒன்னு நீங்க வந்து இந்த மேஜிக்கை பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல மேஜிக் அதுதான் அத்தாரிட்டி மேஜிக் அதுதான் எல்லாமே ஏன் மேஜிக் ஒரு எனர்ஜி மாதிரியும் அது ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரியும் நம்ம சொல்லலாம் அதுக்கும் மேல மேஜர்ஸ் இவங்க தான் உண்மையிலேயே ஹீரோ சொல்ல அதே மாதிரி இந்த அகாடமியில எவ்வளவுக்கு எவ்வளவு மேஜிக் டேலண்ட் இருக்கோ அவங்கள நிறையவே மதிப்பாங்க அப்படி உங்ககிட்ட மேஜிக் எல்லாம் ஒன்னும் இல்ல உங்ககிட்ட நிறையவே நாலேஜ் இருக்குன்னா அப்ப இது உங்களுக்கான இடம் இல்ல ஏன்னா இது சேஜஸ் எல்லாம் இடம் அதனால மேஜிக்கே தெரியாத பூலிஷான ஆளுங்க எல்லாம் இருந்து தயவு செஞ்சு இமீடியட்டா வெளில போயிடுங்க இதுக்கப்புறம் அவன் வெளியில வந்து நிப்பானா ஷியான் அவங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறான் என்னப்பா இன்னைக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஊத்திக்கிச்சு போல ஆனா நான் ஏதோ கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீ ஏதோ அந்த டஞ்சனுக்கு போனியாமே அதுவும் எதுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வீக்கான மாஸ்டர் எல்லாம் இருக்கும் அதை கொண்டா சில பல கிரெடிட் உனக்கு கிடைக்கும் அதனாலதானே நீ போற இந்த அனிமையில ஒரு விஷயம் இருக்கு வந்து இந்த அகாடமில நம்ம சஸ்டைன் ஆகணும்னா நம்ம கிட்ட கிரெடிட் இருக்கணும் இல்லனா அவ்வளவுதான் நம்மள இந்த அகாடமியை விட்டு தூக்கிடுவாங்க சரி நம்ம கான்செப்டுக்கு வரலாம் அங்க வீல்ல நம்ம சியான் வந்து அசிங்க பத்தின இருக்கானா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வந்து நீ வந்து அவனா அசிங்க பத்தாது அவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்லவன் அதுக்கும் மேல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஹே கோலட் நீ வந்திருக்கியா ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வண்டிதான் புரியல உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் உனக்கு மேஜிக் எல்லாமே தெரியும் ஆனா உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்கு இவனை சப்போர்ட் பண்ணனும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு வில்லு வந்து உன்னை கம்பேர் பண்ணா ரொம்ப நல்லவன் அதுக்கும் மேல எல்லா விஷயத்திலயும் அவனோட கடின உழைப்ப போட்டுனே தான் இருக்கான் இவ போற மாதிரி யாராலுமே உழைப்ப போட முடியாது ஆனா அப்படி இருந்தோம் உங்க மாதிரி சில பல வில்லை இப்படி கேள்வி பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல அதனால அவனை கேள்வி பண்ணாதீங்க உனக்கு இன்னமும் அந்த விஷயம்லாம் புரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அகாடமில கைனஸும் ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட் தான் ஏன்னா அதெல்லாம் தேவையில ஒரு மேஜா மாறணும்னா ஏன்னா மேஜா மாறுறதுக்கு நம்ம கிட்ட மேஜிக்கோட டேலண்ட் இருக்கணும் ஆனா நம்ம வில்லு மாதிரி ஒரு பையனால கண்டிப்பா அதெல்லாம் அடையவே முடியாது அதெல்லாம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு மாதிரி தான் ஏன்னா இவனால எப்பயுமே மேகியா வாண்டரா மாறவே முடியாது மேகியா வாண்டர்னா ஒண்ணுமே இல்ல அது வந்து ஒரு ஹை லெவலான பொசிஷன் அந்த மாதிரி ஒரு இடத்த அடையணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அங்க சியானோ சொல்றான் ஹே உனக்கு வந்து அதெல்லாம் ஒரு கனவு

சொன்னா நான் அதுக்கெல்லாம் கவலைய பண்ணல ஆனா இப்ப கூட பாரு உன்ன மாதிரி ஒரு அழகான கியூட்டான போன் என் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் ஏன்னா நீ என்ன பாத்திரமோ கவலைப்படுற அதுதானே ஏ ஏ நீ வந்து என்ன சொல்ல வர அதாவது நீ என் கிட்ட என்னதான் சொல்ல வர அது காமா இந்த இதெல்லாம் சொல்ற இப்படி எல்லாம் நீ சொல்ல கூடாது ஒரு பொண்ணு முன்னாடி என்ன ஏதாச்சும் நான் தப்பா சொல்லிட்டேனா ஏன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரிதான் பேசுவேன்ப்பா ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து ரொம்ப கியூட்டா தானே இருக்க உண்மையை தானே நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் ஒரு மாதிரி அவ பிளஷ் ஆக ஆரம்பிக்கிறா அப்படியே தட்டி விட்டுறா நீ வந்து அப்படி எல்லாம் சொல்ல அதை அங்க கோலட்டும் ஒரு மாதிரி யோசிக்கிறா நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமா இருக்கணும் கேபாச்சுக்கு கோல்லட் என்னதான் உனக்கு அந்த டைட்டிலே இருந்தாலும் நான் ஒரு நோபலோட பொண்ணுதான் அங்க இப்படி ஒரு மாதிரி சொல்ல இருப்பாளா வில்லு பார்த்தா எங்கேயோ பாத்தன இருக்கான் என்னாச்சு வில் இன்னைக்கு அந்த ஸ்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாம் லைட்டும் கீழே அப்படியே படுற மாதிரி இருக்கு யாருக்கு தெரியும் அந்த ஃபைவ் கிரேட்டஸ்ட் விசார்ட் அவங்க இப்பயும் மேல இருந்து அப்படியே இதெல்லாம் பாத்தனு கூட இருக்கலாம் இப்ப சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க பேக்ரவுண்ட் வழியா வில்லு சொல்றான் ஒரு காலத்துல வானமே தெரியாத இருல இந்த மக்கள் மாட்டிக்கினாங்க அந்த செலஸ்டியல் ஹோஸ்டினாலேயே அந்த உலகத்துல வாழ்ந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயத்துல இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சு பேர் வந்தாங்க இந்த அஞ்சு பேருமே அந்த வானத்தையும் தாண்டி போனாங்க அந்த வானத்துல மாட்டி நிற்கிற அந்த இருள் அதை அப்படியே நீக்கி இந்த உலகத்தை அமைதி ஆக்கினாங்க தான் மேகியா வெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டைட்டில் இதுதான் இந்த உலகத்திலேயே ஹையஸ்டான டைட்டில் சொல்லுவாங்க இந்த டைட்டிலும் காலங்காலமா பரவ ஆரம்பிச்சது இந்த உலகத்துல ஒரு விதமான மேஜோல இந்த மாதிரி இந்த டைட்டில நினைச்சு பார்க்காம இருக்கிறதுக்கு ஏன்னா எல்லா மேஜுக்குமே அதை அடையணும் அப்படின்னு ஒரு கனவு தான் இருக்கு இதுக்கப்புறம் சீன் பிரசெண்டுக்கு வந்து அங்க கோல் சொல்றா நீ என்ன யோசிக்கிற வில் இனிக்கும் ஐஸ் மெயிடன் நம்மள பாத்துன்னு இருப்பாங்களா எனக்கு நல்லாவே தெரியும் அங்க கண்டிப்பா பார்த்துன்னு தான் இருப்பாங்க ஏன் இந்த ஸ்கைக்கு மேல இருக்கிற ஒரு விண்டோல இருந்து கண்டிப்பா பாப்பாங்க அதாவது சன் அண்ட் மூன் மாதிரி இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட் இருக்கு அந்த பையன் கிட்ட இன்னொரு ஒரு பொண்ணு சொல்து ஏய் உனக்கு தெரியுமா உண்மையான வானத்துல சன் அண்ட் மூன் இது ரெண்டுமே வானத்துல அப்படியே நிக்குமா என்ன சொல்ற உண்மை அல்ஃபெரியா இந்த வானத்தையும் தாண்டி மறுபக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான சன் செட் இருக்கு தெரியுமா அது எது மேலாம் படுதோ அது எல்லாமே ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாறிடுமா அதுதான் இந்த உலகத்துலயே ஒரு பிரிட்டியஸ்ட் திங்கா ஆனா உன்னால அங்க மேல இருக்கிற அந்த டவரை நோக்கி போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம அந்த மேகியா வெண்டரா மாறுவோம் மாறினக்கு அப்புறம் நம்மளால எப்படியாச்சு அந்த சன்செட்ட பார்க்க முடியும் அப்படியா அப்பனா நம்ம ஒன்னா பாக்கலாமா ஆ நம்ம ஒன்னா பாக்கலாம் அங்க எல்பரியாவும் பிராமிஸ் பண்ண சொல்ல இவங்க ரெண்டு பேருமே பிராமிஸ் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா உண்மையை சொன்னா அவகிட்ட நிறைய டேலண்ட் இருந்தது ஏன்னா அந்த டேலண்டை வச்சு அவ எங்கான ஏஜ்லயே மேகி ஐடியா வெண்டரா மாறினா மாறினக்கு அப்புறம் அவ அந்த டவரை தாண்டி மேலையும் போக ஆரம்பிச்சா ஆனா நான் என் கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவகிட்ட கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் நானும் அங்க போவேன் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் வந்து அங்க டீச்சரு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு ஏ வில்லு நான் வந்து உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நீ தனியாலாம் டஞ்சனுக்கு போக கூடாது ஏழாவது டஞ்சனுக்கு யாரை கேட்டு நீ போன இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் நீ ஒரு நாள் ஒரு நாள் டஞ்சன்லயே எந்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஐயோ ப்ரொஃபசர் என்ன வந்து மன்னிச்சிருங்க நான் கிரெடிட் அடையணும்னு சொல்லிட்டு தான் நாங்க போனேன் எனக்கு அங்க கிரெடிட் வந்து கிடைச்சது இல்ல ஆனா அவரு ஒரு மாதிரி முறைச்சுன்னு இருக்காரு நீ ஒரு ஈவல் காடி எனக்கு கொண்டு இருக்க அதுக்காக உனக்கு ரெண்டு கிரெடிட் கிடைக்கும் இதை கேட்டக்கு தான் அங்க வில்லுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு கிரெடிட் செஞ்சா இவனால இந்த அகாடமில இருக்க முடியும்ல அதனால அவன் சந்தோஷமா இருக்கும்போது அங்க ப்ரொஃபஸரும் கேக்குறாரு ஹே வில் நீ வந்து உண்மையிலேயே என்ன மேகியா வெண்டரா மாற போறியா என்ன அதுல வந்து ஏதாச்சும் தப்பான விஷயம் இருக்கா என்ன இல்ல உனக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன் இந்த அகாடமில நீ சஸ்டைன் பண்ணி டாப்புக்கு போனா நிறைய விஷயத்த நீ பண்ணணும் மேஜிக்கு எல்லா விஷயத்திலையும் நிறையவே கிரெடிட் இருக்கணும் ரைட்டிங்லயும் சரி ஸ்பெல்ஸ்லயும் சரி உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல அதனால உன்னால ஸ்பெல் கிரெடிட் அதை வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னா என்கிட்ட வெறும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு பிராக்சஸ் அதை தான் கிரெடிட்டை ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நான் இந்த விஷயத்த சொல்லன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் பிராக்சஸ் கிரெடிட்டை வச்சு ஒண்டி உன்னால அட்வான்ஸ் லெவலுக்கு முன்னேறி போக முடியாது ஏன்னா உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல அதனால உன்னால எப்படி முன்னேறி போக முடியும் இதனால வில்லு ஒரு மாறிதான் இருக்கான் இருந்தாலும் அவன் நம்பிக்கையை இழக்கிற மாதிரி இல்ல நான் வந்து கண்டிப்பா அதை அடையவேன் மேகியா வெண்டரா நம்ம மாறுவேன் நீ என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் உனால கிராஜுவேட் ஆக முடியுமா ஃபர்ஸ்ட் பாரு அதுக்கப்புறம் நீ மேகியா வேண்டரை அடையிற விஷயத்தை பாரு ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நீ போன எக்ஸாம்லயும் சரியா கிரெடிட்டை ஏர்ன் பண்ணல இன்னமும் ஒன் வீக் தான் இருக்கு அதுக்குள்ள நாலு கிரெடிட்டை நீ அடையிற மாதிரி இருக்கும் அந்த ஒன் வீக்லயும் இப்போ டூ டேஸ் தான் உனக்கு இருக்கு என்னது ரெண்டு நாள் தான் இருக்கா அப்படின்னா நான் புக்கை டப்பு டிப்புன்னு புரட்டி பார்க்கணும் ஏன்னா நாலு கிரெடிட் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் மாஸ்டர் மாட்டினா நல்லா இருக்கும் இதனால ஆளு அப்படி அப்படின்னு பாக்க ஆரம்பிக்கிறானா அங்க ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு ஹேய் நான் என்ன கேள்விப்பட்டனா பேஸ்கெவேல் அப்படின்னு ஒரு மாஸ்டர் வந்து அப்பியர் ஆயிருக்கான் ஆனா இப்ப வரைக்கும் எந்த லேர்னரும் அதை வந்து கொல்லலாம் நினைக்கிறேன் அதனால அவங்க கிட்ட இன்னமும் அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐயோ ப்ரொஃபசர் நீ வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரியா உன்ன மாதிரி ஒருத்தங்க இருக்கும்போது போது நான் அதுக்கு கவலை பண்ணும் ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் நன்றி சொன்னாலும் அது வந்து பத்தவே பத்தாது இந்த சைடு இதெல்லாம் நம்ம சியானோ கேட்டு அங்க உடனே ஓட ஆரம்பிக்கிறான் ஆறாவது ஃபுளோர்ல பேஸ்கவேல் அந்த மாஸ்டர் வந்திருக்கா அப்ப அவன் அதை தான் அழிக்க போறானா அந்த பிளான எப்படியாச்சு நான் கெடுக்கணும் ஏன்னா இவனை மாதிரி ஒருத்தன் இந்த மாதிரி அகாடமியில இருக்கவே கூடாது இதுக்கப்புறம் அவன் டஞ்சனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் இருக்கான் போகும் போது அங்க சந்தோஷமா இருக்கான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அதை கொண்டு நினைக்கிறேன் ஆனா கீக்கி ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு இருக்கு கீக்கினா வேற எதுவும் இல்லை அவன் பக்கத்துல ஒரு பூனை இருக்குல்ல அதுதான் அந்த பூனையும் ஒரு மாதிரி பந்து ஆளுக்கும் புரியுது ஏய் கீக்கி நீ வந்து அவளைக்கும் கவலைப்படாத போன வாட்டி ஏதோ நீ எஞ்சி போயிட்ட ஆனா இந்த வாட்டி அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது நான் இருக்கிறனால நீ கவலையே படாத ஏன்னா உன்னோட மூக்க நம்பி தான் நான் இப்ப இருக்கிறேன்னு இதுக்கப்புறம் அங்க சீன காட்டுறாங்க அவன் கூடவே மூணு பேர் வந்து இருக்காங்க நம்மளோட பிளான் என்னன்னு தெரியும்ல எப்படியாச்சும் அவனை அந்த மாஸ்டரை கொல்ல விடாம பண்ணனும் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்றதை போட்டு தள்ளும் புரியுதுல நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஏன் நம்ம ஆறாவது டென்ஷன்ல இருக்கிறோம் எப்படி நம்ம அந்த மாஸ்டரை கொல்ல போறோம் ஏன்னா இது கஷ்டமா இருக்காதா ஏன்னா நம்ம வெறுமா மூணே மூணு பேர் தான் இருக்கும் நீ என்ன சொல்ல வர அதாவது என்ன பத்தி நீ என்னதான் யோசிக்கிற இல்ல இல்ல அவன் வந்து அதை மீன் பண்ணி சொல்லல ஏன்னா நீங்க தான் எங்களோட இலைட்டு இதுக்கப்புறம் அவன் அப்படியே போக ஆரம்பிக்கிறானா திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ல ஒத்தனை ஏதோ ஒரு மாஸ்டர் வந்து கொல்லுது அது இன்னதுராது அப்படின்னு திரும்பி பார்த்தா மிகப்பெரிய மாஸ்டரா இருக்கு இதையும் அவனோட ஃப்ரெண்டு பார்க்க அவன் ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடறான் இது வில்லோட காதலையும் விழுது அவனுக்கு புஞ்சு போயிடுது அட இது பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கு இதனால அவனும் அந்த பூனையும் சம வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறாங்க யார் அது சண்டை போட்டுன்னு இருக்கான்னு பார்த்தா தான் அதுவும் வேற ஒரு மாஸ்டர் கூட ஈவில் சென்டனல் இவங்க தேடி வந்த மாஸ்டர் வேற இது வேற ஏன்னா இந்த ஈவில் இதுக்கு வந்து பத்து கிரெடிட் இருக்கு அந்த மாஸ்டரை கம்பேர் பண்ணா இது அஞ்சு மடங்கு ரொம்ப பலசாலி வேற அங்க ஷியானோ எது எதோ ட்ரை பண்றான் தாக்குறதுக்கு நான் தான் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி தாக்குனாலும் அங்க எந்த விதமான அட்டாக்கும் ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல அந்த மாஸ்டர் அந்த ஈவில் சென்டனல் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு

ஒரு பேத்தட்டிக்கான பெர்சன் தான் ஆனா அதுக்குள்ளயே அந்த மாஸ்தரும் பயங்கர வேகமா தாக்கலான்னு வருமா அங்க வில்ல அவனோட முழு வேகத்தை யூஸ் பண்ணி எப்படி அதை ப்ளாக் பண்ணிடுறான் இதனால அந்த இடமே அப்படியே உடைய ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க டீச்சர் வந்து ஒரு மாதிரி பதிறி போய் வராரு ப்ரொஃபசர் நீங்க ஷியா நான் எங்கயாச்சும் பாத்தீங்களா ஏன்னா அவனா ஆலைக்கானோ எனக்கு தெரிஞ்சவன் அந்த டஞ்சனுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்க சொல்றீங்க என்ன டஞ்சன் அது என்ன ஃப்ளோரு ஆறாவது ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் அங்க ரொம்ப ஆபத்து வர இருக்கு ஆறாவது ஃப்ளோரா அப்பனா நீங்க கவலைப்பட தேவையில்ல ஏன்னா அந்த ஃப்ளோர்ல நம்ம வில்ல இருக்கா இருக்கான் அவன் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அங்க ஒரு மேஜிக் பால்ல இதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த சைடு வில்ல அந்த மாஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டர் பயங்கரமா டஃப் தத்து இருந்தாலும் அதோட கையெல்லாம் ஆளு வெட்டி போட்டுறான் இதனால அது ரொம்ப கோமாய் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது அதுல இருந்து தப்பிக்கிறான் இருந்தாலும் அது கீழே இருக்கிற கல்ல வச்செல்லாம் தாக்குதா அதெல்லாம் அப்படியே வெட்டி போட்டுக்கினே முன்னாடி போய் அதோட முதுகுலயே ஒரு தாக்கு தாக்குறான் அங்க ஷியானுக்கு ஒண்ணுமே புரியல அட யார் நீ இப்படி அந்த மாஸ்டரை தாக்குற வில்லு வந்து இப்படி பண்ணி நான் எப்பயுமே பார்த்தது இல்ல இதெல்லாம் அந்த டீச்சரும் பாக்குறாரா அவருக்கு ஒண்ணுமே புரியல இது வந்து இம்பாசிபிள் எப்படி அவனால இப்படி பண்ண முடியுது நீங்க நினைக்கிற மாதிரி வில்லு வந்து சாதாரணமான பர்சன் இல்ல நீ என்னதான் சொல்ல வர அதாவது வில்லு வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் அவன் கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த் மேஜர் கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கும் மேல வில்லு கிட்ட ஒரு திறமையும் இருக்கு இப்போ எனிமிஸ் வந்து இவன் மேல தாக்க வராங்கன்னா அந்த பேட்டனை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பான் அந்த பேட்டனை அப்படியே கரைச்சி குடிச்சக்கப்புறம் பயங்கரமா அதுக்கு ஏத்த மாதிரி தாக்குவான் அங்க வில்லியும் தாக்கலாம் வருமா இது அவனுக்கு பார்த்தபடியா இருக்கு ஏன்னா இதே அட்டாக்கதான் அது எப்பயுமே பண்ணிருக்கு இதே ஒரு வாய்ப்பாச்சு அதுல இருந்து தப்பிச்சு அதோட கை அப்படி வெட்டி போட்டுறான் இந்த உலகத்துல உண்மையை சொன்னா மேஜிக் தான் எல்லாமே ஆனா நம்ம வில்ல பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்ல ஏன்னா அவன் சாதாரணமானவன் வயல அவன் ஒரு வாரியர் மாதிரி அங்க வில்லும் அவனோட ஸ்வாட் எடுக்கும் போது அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுமா இந்த வில்லு மேல படலான்னு வரும் அதுக்குள்ளேயே வில்லு அவன் கையில இருக்கிற பிளேட வச்சு அந்த அட்டாக்க ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறான் இதனால அந்த மாஸ்டர் அப்படியே அந்த போயிட்டு அங்க சியான் கிட்டேயும் வந்து சொல்றான் உனக்கு என்ன அடிபட்டுச்சா இல்ல ஏதாச்சும் ஆச்சா ஆனா சியான் இன்னமும் கடுப்பாதான் இருக்கான் இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது இந்த சைடு எட்வர்டுக்கும் அதே கோவம் தான் எப்படி இந்த மேஜிக்கையும் தாண்டி இவன் கிட்ட இப்படி எவ்வளவு பவர் இருக்கு இவனால இப்படி மத்தவங்களை சர்பஸ் பண்ண முடியுது யோ எட்வர்டு எங்கயா போற ஆனா அந்த டீச்சரே அதெல்லாம் கண்காம போக ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் கொண்டு வந்து தரானா டீச்சரே இன்னும் கடுப்பா இருக்காரு ஏன்னா அவரு சொன்ன மாஸ்டர் ஏதோ இவன் கொண்டு வந்த மாஸ்டர் ஏதோ ஆனா பரவாயில்லவில் உனக்கு வந்து பத்து கிரெடிட் கிடைக்கும் இதை கேட்டோன்னே வில்லுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் அவன் போகும்போது பேக்ரவுண்ட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய பையன் அது நான் தான் என்னால உண்டிதான் இந்த உலகத்தை அப்சைட் டவுனா மாத்த முடியும் இந்த உலகத்துல முழுக்க முழுக்க மேஜிக் கொண்டிருந்தாலும் இந்த உலகத்துல இன்னமும் குறைகள் இருக்குது அதாவது சுவார்டன் வார்ட் அது ரெண்டையுமே அவங்க யூஸ் பண்ணனும் இவன் சொல்லும் போதே அந்த அனிமையோட டைட்டில் போடுறாங்க இங்கேயும் இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த அனிமே ஏதோ ஒரு அனிமேவை காப்பி பண்ண மாதிரியே இருக்குல்ல அந்த அனிமே என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த அனிமே அப்புறம் ஒரு அஞ்சவல்ல கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணுவேன் சோ பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் யாரு கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களோட கமெண்ட் பின்ல இருக்கும் மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைட்லேயே ஹை பேர் எவ்ரி திங் அப்படின்னு ஒரு அனிமே ஓடினு இருக்கு அது உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அதையும் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்கள் இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை செகண்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனாரா